நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீருன்னு நம்ம திருஞான சம்பந்தர் திருநீற்று பதிகத்துல பாடியிருக்காங்க. நாம அணியிற திருநீரு மந்திரமாகணும்னா அது எப்படி தயாரிக்கப்பட்டிருக்கணும்? முறைப்படி நல்ல நாட்டு பசுமாடுகளை வளர்த்து அதன் சாணத்திலிருந்து தயாரிக்கப்படுற நம்ம சிவம் திருநீர் நிச்சயமா திருஞான சம்பந்தர் சொன்ன மாதிரி மந்திர நீர் தான். சிவம் திருநீர் அணிந்து சகல சிறப்புகளையும் பெறுங்கள். நம்பிக்கை மற்றும் செட்டிநாடு கலாச்சாரத்தின் அடையாளம் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கம். ஏற்கனவே நமது சேனலில் நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இளைஞர்களை அவர்களுடைய திறமைகளை அங்கீகரிக்கிற விதமாக முதலாவதாக நம்ம சேனலின் நிர்வாக இயக்குனர் சிவசுப்பிரமணியன் சிவகீதா அவர்களுடைய மகள் சௌந்தர்யாவின் நேர்காணலை வெளியிட்டோம். நமது நாட்டுக்கோட்டை நகரத்தாரிடம் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. இன்று நாம் சந்திக்க இருப்பவர் வளர்ந்து வரும் பேச்சாளர். இவருடைய சொந்த ஊர் வேந்தன்பட்டி, மகாலட்சுமி என்ற சேனையர்க்கரசி அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம். முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திங்க. வணக்கம். என் பெயர் மகாலட்சுமி என்ற சேனையர்க்கரசி, சொந்த ஊர் வேந்தன்பட்டி, மாத்தூர் கோவில், மண்ணூர் பிரிவு. சரி, எங்க இப்ப எங்க இருக்கீங்க? நாங்க குரோம்பேட்ல இருக்கோம். சரி, வளர்ந்து வரும் பேச்சாளர்ல இப்ப நீங்க ஏற்கனவே முதல்ல எப்படி இதை தொடங்கினீங்க? பாட்டு படவா இல்ல பேசுறதுக்கு முதல்ல எப்ப ஆரம்பிச்சீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நான் குழந்தையில வந்துட்டு பேசுறதுக்கு ஆரம்பிச்சேன். நம்ம வந்து நகரத்தாருங்கிறதுனால முருகனை தான் நம்ம கும்பிடுவோம். அதனால முருகன் வேஷம் போட்டு சின்ன வயசுல பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சேன். சரி, இப்போ வந்து எந்தெந்த ஸ்டேஜில் எல்லாம் பேசியிருக்கீங்க? ஸ்கூல் ஸ்டேஜ் அந்த மாதிரி இடங்களில் பேசியிருக்கீங்களா? ஸ்கூல் ஸ்டேஜ்லேயும் பேசியிருக்கேன். எங்கள் ஊர் வேந்தன்பட்டியில் வைகாசி விசாகத்தில் நிறைய தடவை பேசியிருக்கேன். ம், பேசுனதுக்கு எந்த மாதிரி ஆடியன்ஸ் ரெகக்னிஷன் கிடச்சிது? நல்லாவே ரெகக்னிஷன் கிடச்சிது. சரி, எந்தெந்த தலைப்பில் நீங்கள் பேசுவீங்க? நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நேயர்களுக்காக கொஞ்சம் பேசி காட்டுங்க. காண கண்ணந்தா இறைவா, நினைக்க நெஞ்சம் தந்தா இறைவா, கூப்பித்தொழ இரு கைகள் தந்தா இறைவா, உன் கோவில் வர கால்கள் தந்தா இறைவா, அமுதூட்டி ஆளாக்கி கோடியும் கொடுத்து கோவிலுக்கு கொடிமரம் நாட்டிய வள்ளலே அம்மையே அப்பா பாதத்தில் வணக்கம். நம்மளோட நகரத்தார் வந்து அதிகமா முருகனை கும்பிடுறதுனால அதை பத்தி நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன். மூ வந்துட்டு என்ன அர்த்தம்னா மகாலட்சுமியும் திருமாலும் அப்படிங்கிற அர்த்தம். ரூ வந்துட்டு சிவனும் பார்வதியும் வருவாங்க. கா வந்துட்டு பிரம்மா சரஸ்வதி. எல்லா தெய்வத்தையும் நம்ம கும்புறதுனால மூ ரூ கா எல்லா தெய்வமே அந்த முருகாங்கிற அர்த்தத்துல வந்துடும். அதனால நம்ம நகரத்தார்கள் வந்து முருகனை அதிகமா விரும்பி கும்பிடுறாங்க. இப்போ வந்து இதெல்லாம் எப்படி பைகாட் பண்ணி பேசுறீங்களா இல்ல வந்து நீங்க மைண்ட்ல வாங்கி வச்சுட்டு பேசுறீங்களா? எல்லாமே மைண்ட்ல வாங்கி வச்சுட்டு பைகாட் பண்றது இல்ல, வரி தவறாம மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கல. ஆஹா, மனப்பாடம் பண்றது இல்ல. சரி, முருகனை பத்தி இப்ப அடுத்து வேற எதை பத்தி பேசலாம்? கல்யாணம் எப்படி நம்ம செட்டிநாட்டுல பண்றாங்க? கல்யாணம் எப்படி பண்றாங்கன்னு பேச போறீங்க நீங்க? ஆமா, அதுல வந்து சிட்ட குடுக்குறாங்கல்ல, அத பத்தின ஒரு சின்ன ஒரு பாட்டு. நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார்ல அதிகமா வந்து மாப்பிள்ள வீட்டுக்காரங்க சிட்டன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அவ்வளவு சிம்பிளா சிட்ட கொடுப்பாங்க. அது எப்படின்னா 500,000 தாங்க வைராட்டி எழும் தாங்க, அடுக்கு சட்டிக்கு தோதா அண்டா குண்டா தாங்க, முறுக்கு வட எனக்கு 3000 வேணும், மணகல மாவு உருண்ட சட்டி நிறையா வேணும், தொகையை ஏத்தி புட்டு சாமான குறையக்காம பரப்பிட வேணும், ஊரு பார்த்து மயங்க வேணும், பொண்ணு கருப்பானாலும் தாரகணம் வெல்ல, மவ்வகையோடு வத்தல் ஊரு காயும் கொல்ல, அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சிட்ட கொடுப்பாங்க. இது வந்து நம்ம பழைய நம்ம விஜயலட்சுமி கிருஷ்ணன் பாட்டு மாதிரியோ அல்லது நம்ம செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி பாட்டு மாதிரியோ இருக்கே? அந்த மெட்டுல நான் கம்போஸ் பண்ண பாட்டு. ஓ, நீங்களே கம்போஸ் பண்ண பாட்டு? ஆமா. மகிழ்ச்சி. இப்ப அடுத்து வேற என்ன? மாமியாரும் மருமகளும் எவ்வளவு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்ல போறேன். நல்லா தான் சொன்னாரு நாராயணன் செட்டி, பொல்லாது பொன்னாது பொறுக்கி வந்து வச்சாரு, வள்ளுவரை கொண்டாந்து வாசல்ல விட்டார், கல்லா பிறந்ததையும் கரும்பாம்பு குட்டியையும் செல்லா பணத்தினையும் செல்ல வச்சு போனாரு, ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு உட்கார வச்சிருந்தா தேரெல்லாம் கூடி வந்து திருவிழா கோலமிடும், எட்டுக்கண் விட்டெரிக்க என் தம்பி மகளிருக்கு குத்துக்கள் போல ஒன்ன கூட்டி வந்த வீடு வர, 6000 வரைக்கும் அள்ளி வைக்கும் சீதனமும் 6 மண்டி சாமானும் அடுக்கி வைக்கும் பாத்திரமும் சொக்கவெள்ளி பால் குடமும் சோது மின்னோ ரத்தினமும் கண்டசரம் தோடு காப்பு வைர மோதிரமும் கண்டாங்கி பட்டுவக காசியில் இணைதப்பட்டு
மெத்தையில பத்து வகை விரிச்சு வச்ச கம்பளமும் தேக்கு மரம் கடைஞ்சு செஞ்சு வச்ச பீரோவும் தந்திருப்பா என் தம்பி தன் மகளை தந்திருந்தா. வந்தாலே காளியம்மா வாய்க்கரிசி இல்லாம உங்க அப்பம் கொடுத்த சொத்து ஆறு நாள் தேராது, கப்பலில வருகுதுன்னு கதையா கடைபிடிச்சான். கண்ணா வளர்ந்த பிள்ளை காலேஜுக்கு படிச்சு வந்து மண்ணாலும் ராசா போல் வளர்ந்ததடி என் வீட்டில். பொன்னாய்வ சனிய புத்தி கெட்டு போனேனே, என் தம்பி மக சமைச்சா சபையெல்லாம் வாசு வரும், அள்ளி இலையிலிட்டா அடுக்கடுக்கா வெள்ளி வரும், உள்ள ஒரு கையை எடுத்தா உள்நாக்கில் நீர் வழியும், கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும், வெண்டைக்காய் பச்சடியும் வெள்ளரிக்காய் தக்காளியும் கிண்டி விட்ட கீரைக்கு கீழறங்கும் தெய்வமெல்லாம், அப்படிக்கு சமைப்பாளே அள்ளி அள்ளி வைப்பாளே, அடுப்படிக்கு நான் போக அவசியமே இல்லையடி, உட்கார்ந்த இரவடைக்கும் ஓடி வந்து வைப்பாளே, இவளும் சமைச்சாலே எல்லாம் தலையெடுத்து, குப்பையில கீரை முளையாய் முளைச்சதடி, அப்பா இவை எடுத்து அகப்பையில கிண்டி விட்டு சப்பாத்தி கல்லிய போல் இல போட்டு வச்சாடே, சாமி இந்த வலுசா ரதந்தானே, எந்த நாள் பாவமோ இப்ப வந்து சுத்துதடி, தலஹானி மந்திரத்தால் தாய மரக வச்சா, கொலஹாரி வந்து எங்க குடும்பம் பிரிச்சு வச்சா, மலையரசி காளி எங்க மாரியம்மா கேட்கணும், எவ்வளவு நாள் வாழ போறேன், எமன் வந்தா போதுமடி, பல்லாக்கு தூக்கி பரிவாரம் கட்டி வச்சு பச்சை மரங்கள் வெட்டி பட்ட விறகு அடுக்கி வச்சு பின்னும் வாழ வர போறேனா, ஒரு மகளை பெத்தேனா, மருமகளை நம்பினேனே மகராசி பேயானா அப்படின்னு மாமியார் வந்து மருமகளை திட்டி முடிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இது யார் எழுதுனது தெரியுமா? கண்ணதாசன் எழுதுனது. ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப இந்த மாதிரி ஸ்டேஜ்ல பேசுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? அது வந்து பேஷன் தானே? சரி, ரைட், ஓகே. இப்ப உங்க எஜுகேஷன் இப்ப என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல என்ன பண்றதா பிளான்? சிஏ பண்ணலாம்ன்ற ஒரு பிளான். சிஏ பண்ற மாதிரி பிளான். ஓகே. உங்களுடைய எண்ணங்கள் வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். நன்றி. வந்து அவங்க வந்து பல்வேறு விஷயங்களை வந்து இப்போ நம்மள்கிட்ட பகிர்ந்துருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய நேயர்கள் வந்து அவங்க வீட்டு விசேஷங்களுக்கு பேசுறதுக்காகவோ அல்லது கவிதைகள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு பாடுறதுக்காகவோ இவங்களை கூப்பிட்டிங்கன்னா இவங்க வந்து ஒரு நிகழ்ச்சி அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அது வந்து என்னென்னா ரெண்டு பக்கமும் ஒரு பெனிஃபிட்டபுளாக இருக்கும், இவங்க வளர்கிறதுக்கும் ஒரு வழியாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி பேசுது அப்படிங்கிற போது வந்து நம்ம எல்லாரும் வந்து ரொம்ப விருப்பமாக அந்த நிகழ்ச்சியை பார்க்குற மாதிரியாகவும் இருக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதுபோல் மற்றும் ஒரு இனிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.